எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி என்பாசு மீது ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி ஸ்ரீ சொல்லாம்பி என்பாசு மீத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மிகவும் வலுவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது சனியும் குருவும் தாங்க பொதுவாக சனி பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய நற்பலன்களை அதாவது அவன் விதிப்படி என்ன நடக்கணுமோ அவன் ஜாதக பிரகாரம் அல்லது அவனுடைய கர்மா பிரகாரம் அவனுடைய தலையெழுத்து என்னவோ அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கானோ அதன்படி அவன் பிரகாரம் பலனை தரக்கூடியவர் சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் அவரனுடைய அவனுடைய அந்த ஆயுள் பாவம் வரை அவன் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழலாம் அப்படிங்கிற கடைசி விஷயம் வரை நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே சமயத்தில் குரு பகவானை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதே மனிதன் இந்த பூமியில் என்னெல்லாம் பாக்கியங்களை அடைய வேண்டும் நற்பலன்களை சுப அடைய வேண்டும் மனிதன் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய சௌபாக்கியங்கள் அவன் அடைய வேண்டிய பதவி படிப்பு பட்டம் அந்தஸ்து அதிகாரம் இவற்றை எல்லாம் தரக்கூடியவர் அந்த குரு பகவான் அப்போ அந்த குரு நன்மையை செய்யக்கூடியவரும் விதிப்படி கர்மாபிரகாரம் நற்பலன்களை தரக்கூடிய சரியான நியாயமான பலன்களை தரக்கூடியவருமான சனி பகவான் இந்த இருவரும் ஒரே நேரத்தில் பக்ரம் அடைகிறார்கள் என்பதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது சம்பந்தமான நிறைய பதிவுகள் வந்திருக்கிறார் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு சுபம் மற்றும் அசுப கிரகங்கள் ஒரே நேரத்தில் வகரகதி அடையிறதால தான் இந்த தொற்று வைரஸ் தொற்று கூட இன்னும் கூட ஒரு டெவலப் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைந்துள்ளது ஏன்னா இது வேர்ல்டு வைடு இது வந்து திரும்பவும் திரும்ப திரும்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது ஸோ இந்த சனி குருவுடைய சேர்க்கை இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரிங்க மிதுனராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களே நடக்க இருக்கின்ற இந்த இரண்டு முக்கிய கிரகங்களுடைய வக்ரகதி ராசிக்கு என்ன செய்யப்போகுது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது அதிலும் குறிப்பாக மற்றவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ நிச்சயமாக மிதுன ராசி என்பர்கள் தங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் ஏற்படப்போகிறது போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மிக 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 அதிகமாக உள்ளது அதுக்கு காரணம் மிதுனராசி என்பர்கள் தொடர்ந்து தாங்கள் சந்தித்து வரக்கூடிய சங்கடங்களே ஆகும் பொதுவாகவே மிதுனராசி என்பர்களே உங்களுக்கு ஒரு பக்கம் அஷ்டமசனி அஷ்டமசனி என்னதான் ஒரு அலைச்சலை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதே சமயத்தில் அந்த அஷ்டமசனியால் தொடர்ந்து பலவிதமான வம்பு வழக்குகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் குடும்ப பிரச்சனைகள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடாகிய தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டை அந்த சனி பகவான் எட்டாவது வீட்டிலிருந்து உங்கள் இரண்டாவது வீட்டை அதிலும் சமசப்தம பார்வையாக நூற்றி எண்பது டிகிரியில் சமசப்தம பார்வையாக பார்க்கிறார் அப்போ மற்ற விஷயங்களை காட்டிலும் மற்ற வேறுபாடுகளை காட்டிலும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்யும் அல்ல சந்தேகம் கிடையாது ஏன்னா எட்டாம் பாவத்தில் இருந்து சனி பகவான் விலகுகிறார் ஏழாம் பாவத்தை நோக்கிய பயணம் என்று சொல்கின்ற பொழுது அப்போ ஏழாம் பாவம்னா யாருங்க கூட்டு தொழிலாக வரக்கூடியது நண்பர்களாக வரக்கூடியவர்கள் கூட்டு தொழில் நண்பர்கள் குடும்பம் கணவன் மனைவி காதலர்கள் நண்பர்கள் இவர்கள்தான் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரிலேஷன்ஷிப் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு அந்த கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இவங்களாம் பாதிக்கப்படுவாங்க ஆனால் இது ஒரு இருபது பர்சன்ட் இரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்தாலுமே கூட பேலன்ஸ் இருக்கக்கூடிய எயிட்டி பர்சன்ட் ராசி என்பர்கள் எட்டாம் பாவத்திலிருந்து ஏழாம் பாவத்தை நோக்கிய சனி பகவானுடைய பயணம் என்பதனாலே உங்களுக்கு அஷ்டம சனியுடைய பார்வை குறைகிறது அதே சமயத்தில் முக்கியமாக தனம் வாக்கு உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஃபண்டு டிமாண்ட் அது நிச்சயமாக குறையும் பண பணத்தட்டுப்பாடுகள் கட்டாயம் குறையும் ஒரு நல்ல விஷயம் ஒரு குரோத் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரத்தால் ராசி என்பர்களுக்கு ஃபண்டு அந்த டிரான்சாக்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ராசி என்பர்களே என்னத்தான் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் கூட விளக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பகவான் உங்களுக்கு செய்து தருகிறார் அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் பாவத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சுபராக விளங்கக்கூடிய குரு பகவான் அசுபராகவும் அசுபராக விளங்கக்கூடிய சனி பகவான் நல்லவராகவும் மாறுகிறார் அல்லது தெரிகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கெட்டது கெட்டவன் வந்து நல்லது பண்ணுறா மாதிரியும் நல்லவன் வந்து கெட்டது பண்ணுற மாதிரியும் ஒரு தோற்றத்தை பிம்பத்தை இங்கே உருவாக்குகிறார்கள் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராசி அன்பர்களுக்கு ஒரு மனக்குழப்பம் ஏற்படும் பொதுவாகவே மிதனராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பம் நிறைந்ததாகவே இருக்கும் எதை செய்வது எதை விடுவது இதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுக்கிறதுலாம் ரொம்ப அவங்க சிரமப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே சமயத்தில் தான் நான் பதிவு சொன்னதைப் போல் வம்பு வழக்குகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அல்லது உங்களுடைய பணம் முதலீடுகள் எல்லாம் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க அதிக மனக்கவலை உண்டாக வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு பகவான் வக்ரமடைகின்ற அல்லது உங்களுக்கு பத்துக்குடிய தொழில்காரகனாக விளங்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் பாவத்தை நோக்கிய பயணம் அத்தனுடைய நீச்ச வீட்டை நோக்கிய பயணம் இந்த பயணம் இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்காரகன் நீச்ச வீட்டை நோக்கி போகிறாரு தொழில் ஸ்தான அதிபதி குரு பகவான் நீச்ச வீட்டை நோக்கி போகிறார் எட்டாம் பாவத்தை நோக்கி போகிறார் அப்போது தொழிலை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே தொழில்துறையை பொறுத்த வரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அது நீங்கள் கம்பெனியோ ஃபேக்ட்ரியோ ஆஃபீஸோ அல்லது தனி சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களோ யாராக இருந்தாலும் இந்த நான்கு மாதங்கள் இந்த உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகம் நீங்கள் எந்த ஜாப் பண்ணுறவங்களா அரசு அதாவது அரசாங்க உத்தியோகமோ அல்லது தனியார் உத்தியோகமோ நீங்கள் எந்த நிலையில் இருந்தால் எந்த ஸ்டேஜில் அல்லது எந்த ஸ்டேட்டஸில் எந்த ஒரு ரேங்கில் நீங்கள் இருந்தாலும் சரி தான் தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு எது ஜீவனம் நடத்துவதற்கு எது உங்களுக்கு சோறு போடுதோ எது உங்களுக்கு சாப்பாடு போடுதோ எந்த வருமானம் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபையாக உங்களுடைய எந்த இன்கம் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை இருக்கோ ஸோ அந்த பிஸ்னஸ் அல்லது அந்த ஜாப் நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டிய காலமாக இந்த நான்கு மாதங்கள் அமைகிறது ராசி என்பர்களே ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கே சனி பகவான் ஒரு நன்மையை செய்கிறார் ஆனால் அவர் எங்கே நன்மையை செய்கிறனாக்கா கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதே சமயத்தில் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் நன்மை செய்யவில்லை ஆனால் தொழிலுக்கு ஒத்துழைக்கிறார் ஆனால் குரு பகவான் தொழிலுக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதுதான் உண்மை அப்போது இரண்டு கிரகங்களுடைய வக்ரம் மிதுன ராசிக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவும் கன்ஃபியூஷன் உடையதாகவும் அமைகிறது இந்த காலம் அமைதியாகவும் அதே சமயத்தில் தெய்வ நம்பிக்கை வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் இதெல்லாம் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாகவும் நல்வெடி காட்டக்கூடியதாகவும் இருக்கும் இதுக்கு மேலும் துல்லியமான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலன் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேர்களே நாம் சொன்னதை போல எல்லாமல்ல அன்னை வாராகி தேவிக்கு வாராகி வாராகிப்பிடம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் ஆகையினால் மிக அதி தீவிரமாக அன்னை வாராகிபிடம் அமைப்பதற்கு கோவில் கட்டுவதற்கு இடம் தேடிக் கொண்டிருக்கின்றோம் ஸோ நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷனுக்காக தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால் உங்கள் மனசில் இருக்குமேயானால் உங்கள் சிந்தனையில் இருக்குமே ஆனால் சமயம் இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது இங்கே வேணால் கட்டிக்கிறீங்களா இல்லை இந்த இடம் எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இடம் இருக்குது இல்லை எங்கே தனிப்பட்ட இடம் இருக்குது இதை நீங்கள் வேணால் கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை வாராகியுடைய உத்தரவு அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகுமேயானால் கீழே உள்ள அந்த நபருக்கு தொடர்பு கொண்டு அன்னை வாராகியுடைய பெரும் கருணையை பெறுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி